அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு ஏற்படும்? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குமா? ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த பதவியும் ப்ரொமோஷனும் கிடைக்குமா? சம்பள உயர்வு, வராக்கடன், இது போல விஷயங்கள் எல்லாம் கிடைக்குமா? மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தினால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும், சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். பச்சை கற்பூரத்துடைய மதிப்பு அதிகபட்சம் 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இந்த மதிப்புள்ள ஒரு செயலை நாம் செய்வதன் மூலம் மிகப்பெரிய இழப்பீடு எதுவும் ஏற்படாது. இந்த பச்சை கற்பூரம் என்பது உணவுக்கும் பயன்படுத்துவாங்க, ஆன்மீக ரீதியில் இதுபோல விஷயங்களை ஈர்க்கவும், பணத்தையும் பொருளையும் பதவியையும் ஈர்க்கவும் பயன்படுத்துவாங்க. இதை நம்பிக்கையுடன் செய்து நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். இந்த பச்சை கற்பூரமானது மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வாசனை நிறைந்த ஒரு பொருள். இனிப்பு உணவை தயாரிக்கும் போது இந்த பச்சை கற்பூரத்தை சேர்ப்பதன் மூலம் அந்த சுவை மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தினால் செல்வம், பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பணம் இருக்கும் இடத்தில் பீரோவாக இருக்கலாம், பர்ஸாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன கலாப்பட்டியாக இருக்கலாம், அது தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அந்த பணம் இருக்கும் இடத்தில் பச்சை கற்பூரத்தை எடுத்து அந்த பணத்தை உராசுவது போல, தொடுவது போல நீங்கள் வைக்க வேண்டும். ஒரு துணியில் கட்டியோ பேப்பரில் கட்டியோ வைக்கக்கூடாது. அந்த பணத்தை உராசுவது போல 5 அல்லது 6 துண்டுகளுக்கு மேலே நீங்கள் பணத்தை உராசுவது போல இந்த பச்சை கற்பூரத்தை 5 அல்லது 6 துண்டுகளுக்கு மேலே நீங்கள் வைப்பதன் மூலம் செல்வத்தை அதிகரிக்குமா, செல்வத்தை அதிகமாக பெற்றுத்தருமா, தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா, வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்குமா, உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு கடன் வராமல் இருந்துச்சுன்னா அந்த கடன் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. பூஜை அறையில் தெய்வீக சக்தி, நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பூஜை அறையில் இந்த பச்சை கற்பூரத்தை நல்ல நறுமணம் தரக்கூடிய, நல்ல நறுமணம் என்றாலே மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும், நல்ல நறுமணம் இருந்தாலே அந்த வீட்டில் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும், மன நிம்மதி உண்டாகும். பூஜை அறையில் மனம், நாம் நிறைய கடவுளை பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த இடத்தில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு சின்ன தட்டில் 1, 2, 5, 10 இந்த எண்ணிக்கையில் நாணயங்கள் அல்லது வெள்ளி நாணயங்கள் வைத்து அதன் மீது பச்சை கற்பூரத்தை நல்லா பொடி பொடியாக்கி அது மேலே பரவி வச்சு நீங்கள் பூஜை அறையில் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா தெய்வீக சக்தி அதிகரிக்கும், குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள், தீய விஷயங்கள், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகும், நோய் நொடிகள் வராது அப்படின்னு சொல்லப்படுது. சமையல் அறையில் 2 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன தட்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, அதுவும் கேஸ் ஸ்டவ் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உணவுக்கு பஞ்சமே ஏற்படாதான், ஆரோக்கியமாக இருப்பீங்களாம், வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்குமா. வீட்டில் சமையல் அறை என்பது மிகவும் முக்கியமான அறை. பூஜை அறை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் சமையல் அறை. நமக்கு ஆரோக்கியம் தரும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அறை என்னன்னு கேட்டிங்கன்னா சமையல் அறை தான். அந்த அறையில் இதை வைப்பதன் மூலம் இந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது. 4வது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் வீட்டுடைய தலைவாசல் வழியாக தான் உள்ளே வருவார்கள். அது அஷ்டலட்சுமியாக இருந்தாலும் சரி, இல்லை மூதேவியாக இருந்தாலும் சரி, நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சரி, நம் மீது கந்திஷ்டியும் பொறாமையும் உள் வைத்து கொண்டு வெளிமுகத்தில் சிரித்து கொண்டு உள்ளே வரக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் தலைவாசல் வழியாக தான் வீட்டுக்குள் வருவார்கள். அந்த தலைவாசலில் மஞ்சள் குங்குமம் இடும்போது இந்த பச்சை கற்பூரத்தை பொடியாக்கி அந்த மஞ்சளை வாசக்காலில் வைக்கும்போது இந்த மஞ்சளானது அவர்களுடைய கெட்ட எண்ணத்தையே தடுத்துவிடும், கெட்ட சக்தியை வீட்டுக்குள் வராமல் தடுத்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய நறுமணம் வந்து விஷ ஜந்துக்களை கூட வீட்டுக்குள் அண்டவிடாதாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலர் வாசலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நேரம் இருக்காது, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அவங்க ஒரே ஒரு பொட்டை வாசக்கால் தலையில் மஞ்சளில் இந்த பச்சை கற்பூரத்தை பொடி செய்து வைத்து அதன் மீது குங்குமம் வைப்பதன் மூலம் இந்த பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாசக்காலில் மட்டும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ரொட்டீனாக இந்த ஒர்க்கை செய்யணும். மற்ற இடங்களில் வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ரொட்டீனாக சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த பச்சை கற்பூரம் அப்படியே வெளியே வச்சிங்க அப்படின்னா அது கரையக்கூடிய தன்மை கொண்டது. அது கரைந்தாலும் அல்லது 1 மந்த் அப்படியே இருந்தாலும் 1 மாதத்துக்கு பிறகு இதை நீங்கள் மாற்றிடணும்.
வாசக்காலையில் வைத்தது மட்டும் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்யணும். இது வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். இதனால் நம்மளுக்கு மிகப்பெரிய செலவு எதுவும் வரப்போகிறதில்லை. நம்பிக்கையுடன் இந்த விஷயங்கள் செய்வதன் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுது அப்படின்னா நம்ம தாராளமாக செய்யலாம் இல்லையா. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.